பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆக போகிற வாரிசு படத்துக்கான இசை வெளியீட்டு விழா நடத்துறதுக்கு பேச்சுவார்த்தையில் இப்போ வாரிசு டீம் இறங்கிட்டாங்களாம் ஸோ இன்னும் ரெண்டு வாரங்களில் இசை வெளியீட்டு விழா நடந்துருங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு ஏற்கனவே விஜயுடைய கெரியர்லயே குளோபல் முழுக்க ட்ரெண்டு பிளஸ் ஹையஸ்ட் வியூடு சாங் அரபிக் அரபிகத்தோட பீஸ்டிக்கே ஆடியோ லான்ச் வைக்க முடியாமல் சன் டிவில ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ வச்சு முடிச்சிட்டாங்க அது ஃபேன்ஸ்க்கும் பிளஸ் அவருடைய குட்டி ஸ்டோரி கேட்க நினைச்ச பலருக்குமே டிசப்பாயின்மெண்டாக தான் அமைஞ்சுது பட் இந்த முறை ஆடியோ விளையாண்ட் என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இப்போ என்ன குழப்பம்னா வாரிசு ங்கிற படம் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழியில டார்கெட் பண்ணி எடுக்கிறதால ஆடியோ லான்ச்சை தமிழ்நாட்டில் வைக்கலாமா இல்லை ஆந்திரா தெலுங்கானால வைக்கலாமாங்கிற குழப்பம் போய்கிட்டு இருக்கான் அதை பற்றி நான் என்னோட ஒப்பீனியனை இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் கமர்ஷியலாக ஒரு மாஸ் மசாலாவாக வர ஒரு படத்துக்கு ப்ரமோஷன்கிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் வேறு மொழியையும் மையப்படுத்தி படம் எடுக்கிறப்ப அந்த மொழிக்கான ப்ரமோஷன் அந்த படத்துக்கு ரொம்பவே தேவை லாஸ்ட்டாக விஜய்க்கு ரிலீஸான பீஸ்ட் படத்துக்கே ஆந்திரா தெலுங்கானாவில் ஆஃப்லைன் ப்ரமோஷன் நடந்திருந்தாலும் விஜய் அதில் கலந்துக்கல ப்ளஸ் இந்த வாரிசு மூலிமா ஆந்திரா தெலுங்கானாவில் நல்லா மார்க்கெட் விஜய் எக்ஸ்பென்ட் பண்ணணுங்கிற டார்கெட்டும் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வாரிசு படத்துக்கான இசை வெளியீட்டு விழாவை ஆந்திரா தெலுங்கானாவில் நடத்தினா ப்ரமோஷன் ரீதியை அது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தனியாக ஆஃப்லைனில் போய் விஜய் இங்கே ப்ரொமோஷன் பண்ணுறாங்கிறது கேள்விக்குறி இப்படி ஆடியோ லஞ்சம் அங்கே நடத்திட்டாங்கன்னா அதுவே போதுமானது அதன் பிறகு தமிழில் பீஸ்ட்டுக்கு டிவியில் ஒரு நேர்காணல் வச்ச மாதிரி வாரிசுக்கும் பண்ணிட்டாலே போதுங்க எக்ஸாம்பிளுக்கு டூ பாயிண்ட் ஓ படத்துக்கான ஆடியோ லஞ்சை துபாயிலையும் ட்ரிபிள் ஆர் படத்துடைய ட்ரெயிலர் லான்ச்சை மும்பைலேயும் நடத்தினது போல இதுக்கும் பண்ணலாம் ஆனால் இதில் இருக்க ஒரு சிக்கல் பாருங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் தமிழில் ஆடியோ வளர்ச்சி நடத்திட்டு ஆந்திரா தெலுங்கானாவில் ப்ரெஸ் மீட் கூட வைக்கலாங்க ஆனால் விஜய்யும் அந்த ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்குவாராங்கிறது கேள்விக்குறி தான் பேஸ்டு படத்துக்கு விஜய் போய் ஆஃப்லைன் ப்ரமோஷன் பண்ணாததுக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன காரணமாக இருந்துருக்குங்கிறது பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த முறை தெலுங்கு சினிமா ஆடியன்ஸையும் டார்கெட் பண்ணுறதால கண்டிப்பாக விஜய் போய் அங்கே ப்ரொமோஷன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் அதுதான் சிறப்பாகவும் இருக்குங்க ஸோ ஃபைனலாக நான் சொல்கிறது ஆந்திர தெலுங்கானாவில் ஆடியோ வளர்ச்சி நடத்தினா பெஸ்ட்டாக இருக்குங்க தமிழில் ஒரு இன்டர்வியூ வச்சிடலாம் அப்படி இல்லை தமிழில் தான் ஆடியோனாட்சி நடக்கும்னா ஆந்திர தெலுங்கானாவில் ப்ரெஸ் மீட் வைக்கணும் அதுலேயும் விஜய் அங்கே போய் கலந்துக்கணுங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் இந்த ரெண்டுத்தில் எது நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை